ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம all ஆல் drama ட்ராமாட பார்ட் 17 தான் பாக்கப் போறோம் ஆர் ஜெடி பார்ட் சிக்ஸ்டீன் போட்டாச்சு சப்போஸ் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் ஹீரோவோட பிரதரும் அசிஸ்டன்ட் கிட்ட சாலரி எல்லாம் கொடுத்து ரூயி கிட்ட இதை கொடுத்துரு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால அவளை போய் என்னால் பார்க்க முடியாது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அவளை பாக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அசிஸ்டண்டும் என்ன ஹீரோயின் கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோவோட பிரதரும் இல்ல அவளோட ஷூ மட்டும் தான் கிடைச்சது அதுவும் அமௌண்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அசிஸ்டண்ட்டும் அங்கே வேற நிறைய திருடங்களா இருக்காங்க சீக்கிரமா போய் ஹீரோயினை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிரதரையும் அனுப்பி விட்டாரா ஒரு பக்கம் பார்த்தா போனிக்ஸ் வில்லேஜ்ல அந்த கண்ணு தெரியாதவங்க போய் வெட்டிங் ட்ரெஸ்ஸை கூட திட்டிட்டு தான் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து ஒரு விடோ ஓடது இதனால டூ அண்ட் ஃபிங்கும் அவனை அடிச்சு ஒழுங்கா போய் எக்ஸ்பென்சிவான வெட்டிங் ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட அனுப்பி அனுப்பிவிடுச்சா ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க டூ அண்ட் ஃபெங் ஹீரோயின் கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிட்றாங்க இதனால அவனும் ஹீரோயின் கிட்ட பண்ணலாம் கொடுத்து இந்தா இதை சாப்பிடு இதை தான் இன்னைக்கு நைட்டு நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு நிறைய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவனும் ஹீரோயின் கிட்ட என்ன உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் நான் உன்னை பார்த்து பயந்தா நீ என்ன என்ன வீட்டுக்கு விட்டுற போறியா விடமாட்டல அப்படியேதுக்காக நான் தேவையில்லாம உன்னை பார்த்து பயக்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ என்ன சேஞ்சு கிட்ட வேலை பார்த்தவனா கோல்டு மைனிங் பண்ணுற இடத்துல இருந்து சாஹாமே எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதனால டூ அண்ட் பிங்கும் பரவாயில்லையே உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கா ஆமா நான் சாஞ்சிட்ட வேலை பார்த்தேன் கோல்ட் மைனிங் முடிச்சுட்டு வந்து பாக்கும்போது சாஞ்சியும் இறந்துட்டாரு அவர் கூட சேர்ந்து என்னோட நிறைய பிரதர்ஸும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் நான் கண்ட்ரி ஆஃபீஸ் போன உடனே ஜெயில போடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு டூ அண்ட் பிங்கும் சமையா கடுப்பாகிறான் என்னோட சோக கதையா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா நீ சிம்பத்தில சேட் ஆகிருக்கணும் ஆனா நீ என்ன ஜெயில பிடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நீயே ஒரு திருடன் உனக்கு எதுக்கு சிம்பத்திலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் செத்தாலும் உன்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்போது நீ செத்துரு நான் உனக்கு சீக்கிரமாக சமாதியாக ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் ஹீரோயினும் இவனாலாம் எங்கிருந்தான் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே டைம் வந்து சீக்கிரமாக வா நான் உன்னை டாங்லிங்ல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோயினும் நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதனால அவனும் நீ டாங்லிங்கோட அட்வைஸ் எனக்கு தெரியும்

பாட்டுக்கு கிட்ட என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச உன்ன நான் எப்படியோ உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வந்துடுறான் ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா டூ அண்ட் ஃபிங்கோ அங்க வந்துடுறான் அவனும் டையும் சமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு டாங்லிங்கே வந்துடுறாங்க அவங்களும் ஹீரோவை எப்படியோ கரெக்டா கவனிச்சு கூப்பிடுறாங்க ஆனா அதுக்குள்ள இந்த டியூ அண்ட் ஃபிங் வந்து ஹீரோயினோட வாயை பத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான் ஹீரோவும் ஏன்னா ஹீரோயின் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க அப்ப கரெக்டா ஹீரோவோட பிரதரும் வந்து ஹீரோ கிட்ட இன்னைக்கு சில திட்டங்கள்லாம் நிறைய கோல்டை கொடுத்து வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தா டூ அண்ட் ஃபெங்கோ ஹீரோயின திரும்ப ஃபோனிக்ஸ் வில்லேஜ்க்கே கூட்டிகிட்டு போயிடுறான் ஆனால் ஹீரோயின் டூ அண்ட் பெங்க கடிக்கவே போயிட்டு இருக்காங்க இதனால டூ அண்ட் பெங்கோ நீ என்ன டாகா நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒழுங்கா இங்கேயாரு எங்கேயோ தப்பிச்சு போக ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான் கன்ஷி ஆஃபீஸில் ஹீரோவோட பிரதரும் ஹீரோ கிட்ட எனக்கு என்னமோ ஹீரோயின திருடங்கூட்டம் தலைவன் அதாவது இவங்களுக்கு தான் அந்த கூட்டத்துல இருக்க ஹெட் இருக்கவனுக்கு ஹீரோயினா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டதும் ஹீரோ சமயம் கடுப்பாகிறாரு இல்ல இல்ல இப்பவே கேபிடல இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஹீரோவோட பிரதர் இல்ல இப்படி பண்ணா நீ தான் டாங் டாங்கியான்னு இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூடாக்காங்கும் எட்டாங்கோ ஃபோனிக்ஸ் வில்லேஜை தேடி போயிட்டு இருக்காங்க எட்டாங்கோ அந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான் அதுக்கு ஜூடாக்காங்க ஒரு காம்பஸை காமிச்சு இதோ இதை வச்சு தான் நம்ம போக போகிறோம் என்னோட பியூட்டியாக சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவங்க ஃபோனிக்ஸ் வில்லேஜை சேர்ந்த அந்த கண்ணு தெரியாதவனும் அந்த பொண்ணும் வந்துடுறாங்க ஜூடாக்காங்கோ அவங்க கிட்டேயே போய் ஃபோனிக்ஸ் வில்லேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க அந்த கண்ணு தெரியாதவனும் ஜூடாக்காங்க அட்டாக் பண்ணுறான் ஆனால் ஜூடாக்காங்க மயங்கவே இல்லை கடைசியில் அந்த பொண்ணு தான் ஜூடாக்காங்கையும் எட்டாங்கையும் அடித்து மயங்க வச்சிட்றான் அந்த கண்ணு தெரியாதவங்க கிட்டையும் உனக்கு அடிக்க கூட தெரில சரியான லூசர் நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா இந்த டூ அண்ட் ஃபிங்கர் காங்கையும் எட்டாங்கையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம ஜூடாக்காங்க கிட்ட என்ன கடாயில உன்னை போட்டு நான் ஃப்ரை பண்ண போறேன் பாரு அப்படின்லாம் சொல்லி மறத்திட்டு இருக்கான் சரி நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது காங்கோ நான் என்னோட ஒய்ஃபை காப்பாத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா டூ அண்ட் ஃபிங் ஏன்னா உன்னோட ஒய்ஃபா ஏன்னா உன் ஒய்ஃபு கண்ட்ரி ஆஃபீஸில் அட்வைஸரா அப்படின்னு கேட்டுட்ருக்கான் இதை கேட்டோன்னா சூடாக்காங்கோ ஆமாம் ஆமாம் என்னோடய ஒய்ஃபு அட்வைஸ் என்ன சொன்னோன்னா நீ பயந்துட்டியா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கான் ஆனால் டூ அண்ட் ஃபிங் அவனை ஒரு அடி வச்சு அவ இப்போ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்னோட ஒய்ஃபை உன்னோட ஒய்ஃப்னு வேற சொல்கிறியா இவனை ஃப்ரை பண்ணாதீங்க துண்டு துண்டாக வெட்டி காக்காய்க்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கத்திட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக ஹீரோயினும் எறும்பு சைஸில் குட்டியாக கையில் வேற கீறிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசன வசனமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் டூ அண்ட் ஃபிங்க்கு கொஞ்சம் ஹீரோயின் மேலே ஓவராவே லவ் வந்துருச்சு போல சூசைட்னு சொல்லி கத்தனவுன்னா இவன் பாட்டுக்கு பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான் ஆனா அங்க போய் ஹீரோயினோட கீரல பாத்தோம்னா என்ன உன்னோட விரல் அளவுக்கு கூட அந்த கீரல் கிடையாது இப்படிதானே சூசைட் போறியா நான் வேணா என்னோட சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தியா என்னோட கையில காயம் வர ஆயிடுச்சு இயர் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்லாம் கேட்க கேக்க டூ அண்ட் ஃபெங்கும் உனக்கு என்ன என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயினும் சரி நெக்ஸ்ட் மந்த் வேணா வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கேட்டு சமாளிக்க ட்ரை பண்றாங்க ஆனாலும் முடியல சரி வெளியில என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு டூ எவனோ ஒருத்தன் லவர்னு சொல்லிட்டு உன தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் ஹீரோ தான் அப்படின்னு நடிச்சுட்டு குடுக்குனு ஓடி போறாங்க கரைசில பார்த்தா சூடாக்காங்க இதனால அவங்களும் கொஞ்சம் சேட் ஆகிடுறாங்க டூ அண்ட் ஃபெங் கிட்டையும் இவன் உனும் என்னோட லவர் கிடையாது நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் இவன் என்னோட ஃப்ரெண்டு இவனை ஃபர்ஸ்ட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நான் உன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் டூ அண்ட் ஃபெங் இப்ப என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறக்க ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஏன்னா வேற எந்த சாய்ஸ்மே எனக்கு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம போய் நீ ஃபர்ஸ்ட் ஜூடாக்கான்க்கு மெடிசனை வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் சொன்ன உடனே டூயாங் ஃபங்கோ சம ஹாப்பி ஆகி சரி சரி இப்பவே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான் அப்போ காங்கோ நீ என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு ரொம்ப சேடா கேட்டுட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல இவனுக்கு ஃபேவரா பேசி தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க கிட்டையும் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் எப்படியோ போனிக்ஸ் வில்லேஜோட மேப்பை கண்டுபிடிச்சிட்டாரு அங்க நிறைய சோல்ஜர்ஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு டெர்ட்டாங்கோ ஜூடாக்காங் கிட்ட இந்தா இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான் அனா சுடாக்கங் எனக்கு எதுவும் வேணாம் நான் என்னோட ஒய்ஃஃபுக்காக சாகப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த டாங் ஃபேலெல்லாம் பெரிய ஆஃபீஸர் மாதிரி எப்போ பார்த்தாலும் சீன் போட்டுட்டே இருந்தான்ல இப்போ ஹீரோயினை காப்பாற்றாமல் எங்க போனா அவனால ஹீரோயினா பத்ரமா கூட பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான் டு யான் ஃபெங்கோ வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ஹீரோயின் கிட்டே காமிச்சிட்டுருக்கான் ஆனால் ஹீரோயின் ஒன்னுமே சொல்லாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு பொடி வேற கேட்டிருப்பாங்க அதை வேற அவன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இது பேர் என்ன கேட்கும்போது ஹீரோயினும் இது டிஸ்டன்ட் மருந்து போட்டிருக்கு முன்னாடி இதை போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்போ டூ அண்ட் ஃபெங்கோ நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னல்லாம் ஆசை பற்றியோ அதெல்லாம் நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் நீ தானே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஆனா டூ அண்ட் பிங் நானும் ரொம்ப நல்ல பையன்தான் என்னோட அம்மா நோய் இறந்துட்டாங்க இங்க இருந்த அபிஷியல்ஸ் எல்லாம் எங்களை போர்ஸ் பண்ணி தான் கோல்ட் மைனிங் பண்ண கூட்டிட்டு போனாங்க நானா ஒண்ணும் விருப்பப்பட்டு இந்த வேலைக்கு வரலையே அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உலகமே மொத்தமும் பொய் தான் நம்ம நல்லவனா இருக்க ஆசைப்பட்டாலும் நம்மள யாரும் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவனும் ஹீரோயின் கிட்ட கல்யாணம் பண்ற ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணணுமாமல்ல இந்த இதுல உன்னோட பேரை எழுதிக்கோ தான் எழுத தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினும் நிஜமானமா சரி நான் உனக்கு எழுத சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டூயான் அன்பெங்னு எப்படி எழுதணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவனும் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினும் நீயும் ஒரு விதமான கியூட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்க போயிடுறாங்க ஆனா ஹீரோயின் அந்த பொடியை வாங்கிட்டு போய் ஹீரோக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு வேண்டி ஃபயர் கிராக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அந்த கண்ணு தெரியாதவனும் அந்த பொண்ணும் வந்து ஹீரோயின் கிட்ட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க டூயான் ஃபெங்கும் டையா கட்டி போட்டு வச்சிருக்கான் அவனை போய் பாக்குறான் டைம் நீ எதுக்காக இங்க வந்த உன்னோட பிக் பிக்டேல என்ன பார்க்க வரக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது இருக்க எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் ஒன்னா தான் இருப்போம் சொல்லிட்டு நீ மட்டும் எதுக்காக தனியா செயல்பட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீ என்ன கொஞ்சே ஆள் அனுப்பியிருக்க ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நீ என்ன விட பெரியவன் நான் உனக்கு மரியாதை கொடுத்ததா ஆகணும் இன்னைக்கு ஒன்னா கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறான் ஹீரோயினும் எப்படியோ அந்த சிக்னல பாஸ் பண்ணிடுறாங்க அதை ஹீரோவும் கவனிச்சு இப்போ ஹீரோயின் இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க டூ அண்ட் ஃபெங்கோ ஹீரோயினோ கல்யாணம் பண்ணிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்போ அங்க சூடாக்காவும் இருக்கான் சூடா காங்கோ ஹீரோயின் கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஆனா டுயான் பிங் ஃபர்ஸ்ட் அவனோட வயலா துணியை வச்சு அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துடுறாரு ஜூடா காங்கோ ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோட பிரதர் ஜூடா காங்க பாத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்க வந்த நீ இருக்கிறதுக்கு மேல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் டுயான் பிங் போய் என்ன என்னோட ஒய்ஃபை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது அவனையும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா ஹீரோ படுக்க ஹீரோயின் கிட்ட என்ன உன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டு இருக்காங்க ஹீரோயினும் நாங்க இருக்கவங்களா பயமுறுத்த போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் சரி சரி இங்க தான் ஆல்ரெடி கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்கல்ல ஏன் இதெல்லாம் வேஸ்டா போகணும் நாம வேணா பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியா எல்லாம் உனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிட்டு இருக்காங்க திரும்ப கன்ட்ரி ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் அவங்க பிரதர் கிட்ட எம்பரர் கிட்ட லெட்டர் எழுதி அனுப்புனது ஏன் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஒரு சோல்ஜர் வந்து நீங்க அனுப்பின லெட்டர் எதுவுமே எம்பரர் கிட்ட போகல நான் தான் அதை கொண்டு போனேன் ஆனா என திடவிலேயே யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க மூணு நாள் தான் என்ன விட்டாங்க ஆனா நான் கண்ண முடிச்சு பார்க்கும்போது அந்த லெட்ரு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோவோட பிரதரும் எனக்கு என்னமோ இதெல்லாம் வேணும்னே தான் யாரோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு லைட்டா அடி எல்லாம் பட்டிருக்கும் போல அதனால அவங்களும் மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஒரு சுகர் கோட்டட் சாக்லேட்டை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட வச்சுட்டு இன்னும் கோவமா இருக்கியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க நான் விட்டா கொஞ்ச நேரத்துல வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஏன் மேலதோ தப்பே என்ன மன்னிச்சிருக்கு எல்லாமே என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அப்படின்னோ ஆமாம் எல்லாமே உங்களால் தான் நீங்கள் மட்டும் இல்லைனா என்ன அவன் என்ன கடத்திட்டே போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஹீரோவும் சரி நான் என்ன பண்ணிட்டோன்னு சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் எனக்கு நீங்கள் டாங் டாங் ஏன்னா வேணாம் டாங் ஃபெயிலாங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் சரி நான் இனிமேல் உன்னோட டாங் ஃபெயிலாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோவாக ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்களும் சரி சரி நான் போய் சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ வேணா வேணாம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினும் அப்போ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் நீ என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே ஹக் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உனக்கு என் மேலே கோவமாக இருந்தாலும் நீ எங்கேயும் நைட் நடை வெளில போகாத அது உனக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டுருக்கிறத ஜியாங்கும் பார்த்துட்டு தான் இருக்கா அவை ஏதோ வில்லத்தனமாக பார்த்துட்டு இருந்து போயிடுறா ஹீரோவும் ஹீரோயின்க்கு வேண்டி சமைச்சிட்டுலாம் இருக்காங்க அப்போது ஹீரோயினும் ஒரு கேரட் எடுத்து வச்சுட்டு அதை ராபிட் மாதிரி சீவிட்டுருக்காங்க ஆனால் ஹீரோவும் அங்கே இருக்க காய்கறி எல்லாம் அறிஞ்சிட்டு ஹீரோயின் கிட்டே கேரட்டில் செஞ்சால் ஒரு ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இதை கம்பேர் பண்ணிட்டு நானும் இதே மாதிரி பண்ணுவேன்னு ட்ரை பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயின் நான் உங்களை வேணும் நல்லாவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டா ஜி அங்கே வராங்க ஜியாங்கோ ஹீரோயின் கிட்ட நான் உங்களா பார்த்ததுல இருந்தே கரெக்டா உங்ககிட்ட விஷ் பண்ணல அது மட்டும் இல்லாமல் என்ன இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் படுக்க உங்களுக்கு எனக்கா ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் ஜியாங் கிட்டே இங்கே கண்ட்ரி ஆஃபீஸ் உங்களுக்கு மொத்தமா டிஃப்ரெண்டா இருக்கும் கம்னு நீங்க வீட்டுக்கு போலாம்ல அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஜியாங் இல்ல நான் இங்க இருக்க பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க தான் ஹீரோ இப்பெல்லாம் லெட்ரு கூட போடுறது இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ நான் எப்போ லெட்டர்லாம் போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஜியாங்கோ இல்லை உங்க அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு அங்கிருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க இதனால ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க மிஸ் ஜியாங்கோ பார்த்தாலும் ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சேடாகி ஆகி போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியாங்கோ ஹீரோயினா அவங்க புக் ஷாப்லேயே பார்க்க போறாங்க அப்போ ஹீரோயினும் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல உங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினோ சரி சரிவாங்க நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மிஸ் ஜியாங்கோ உங்களை பார்த்தா எனக்கு நிஜமாக ரொம்ப பொறாமையாக இருக்குது நீங்கள் உங்கள் லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நான் ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா கூட அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது நீங்கள் நினச்ச பொருள் நினச்ச டைம்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஜியாங்க ஆனால் நீங்கள் எழுதியிருக்க ஸ்டோரி எல்லாம் சூப்பராக இருக்கு இவ்வளோ கான்ஃபிடன்டானா ஒரு பொண்ணா இருப்பீங்கன்னு கூட பார்க்கல இப்போ நான் இங்கே கல்யாணம் பண்ண வந்திருக்கிறது கூட என்னோட விருப்பம் கிடையாது எங்க அம்மா அப்பாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயினும் நமக்கு இருக்கிறத ஒரு லைஃப் தான் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஜியாங் பாட்டுக்கு உங்க நாவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பட் அதுல எனக்கு ஒரு டவுட் நீங்க எப்பவுமே மெயின் இருக்க ஏன் ஹீரோயினை ஏன்னா உங்க நாவல் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க இருக்கும் போது அந்த பொண்ணை விட்டுட்டு தான் காதலிச்சவங்க கூட வந்துடுவாங்கன்னு சொல்லி போட்டுருக்கீங்க அப்போ ஹீரோக்கு வேண்டிய மனமேடையில வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஜி நான் இங்கே வரும்போது விருப்பம் தான் வந்தேன் ஆனா ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் சரி உங்களுக்கு ஹீரோவை எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல ஒரு பசில் கொடுத்தாங்க அதை நிறைய பொண்ணு எல்லாம் சால்வ் பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க ஆனா நான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட் உட்காந்துருந்தேன் நான் ரொம்ப திக்கி திணறதை பார்த்துட்டு ஹீரோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போதும் போதும் அவர் நாவலிஸ்ட் சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜி ரீசண்டாக அவங்க பாட்டி தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு லெட்ரு அனுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு ரெண்டு ப்ரீஷியஸான பொருள் இருக்குது ஒன்று என் கையில் இருக்க ஜேடு வளையல் இன்னொன்று ஹீரோவோட ஜேடு அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் அவரோட வெல்ட்டில் இருக்கலாம் அதுவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் சோகமாயிடுறாங்க ஜியாங்கும் ரூய்கிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் குடுத்திருப்பாங்க ஆனா அதுல பார்த்தா ஒரு இயர்ரிங் இருக்கு இதை அப்போ நம்ம ஒரு பொண்ணுங்கிற விஷயம் ஜியாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க